தமிழ்நாட்டில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வரும் 1ஆம் தேதி மாநிலம் முழுக்க 1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை தீவிரம். கனகராஜின் சகோதரர் தனபால் 2ஆம் குறையாக சிபிசிஐடி ஆஜர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் அதிமுக திரும்பும் என பாஜக நம்பிக்கை. இரு கட்சியினரும் கடுமையான விமர்சனங்களை வைக்க நிர்வாகிகளுக்கு தடை விதித்துள்ளதால் மீண்டும் கூட்டணி உருவாக வாய்ப்பு. கூட்டணி முறிவு குறித்து கருத்து தெரிவிக்க அண்ணாமலை வானதி சீனிவாசன் மறுப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜக தேசிய தலைமை முடிவெடுக்கும் என பதில். பாஜக இல்லாவிட்டால் நெல்லிக்காய் மூட்டை போல அதிமுக சிதறி இருக்கும் என ஹெச் ராஜா விமர்சனம். கூட்டணி முடிந்தது என்றால் அதிமுகவும் இன்றுடன் முடிந்தது என காட்டம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு சந்தேகத்திற்கிடமானது என திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சனம். அதிமுக பாஜக மீண்டும் சேரவே வாய்ப்பு அதிகம் என கே எஸ் அழகிரி பாலகிருஷ்ணன் முத்தரசன் கருத்து. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியாத்தம் அருகே ஆற்றின் நடுவே தற்காலிக சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் 15 கிராம மக்கள் அவதி. காவிரியில் நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் இன்று முழு அடைப்பு போராட்டம். 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பெங்களூரு முழு அடைப்பு காரணமாக தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வாகனங்கள் எல்லையிலேயே நிறுத்தம். தினமும் பணிக்காக கர்நாடகா செல்பவர்கள் பாதிப்பு. சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. 164 பயணிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் தவிப்பு. தொடர் மழையால் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் தொடக்க பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிப்பு. பரபரப்பான சூழலில் இன்று டெல்லியில் கூடுகிறது காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். கூடுதலாக நீர் திறக்க கோரும் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.